உயிரனைக்கும் உறவுகளுக்கும் உறவினைக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருப்பையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்கள் இதுக்கு முன்னத்துல எபிசோடில் நீ ஒரு வீடியோ பார்த்துருச்சோம். நாங்கள் சோனி ZV-E10 அப்படின்ற கேமராவை நாங்கள் வாங்கியிருந்தேன், அதோட ரிவ்யூ நீங்கள் பார்த்துருச்சோம். அதோட தொடர்ந்து நாங்கள் இறக்கிய DJI மைக் 2 பிரேண்ட் நியூவா, இப்போ புதுசாக ரீசனில் அப்டேட் ஆன ரீசனில் ரிலீஸ் ஆன இந்த DJI-ட இந்த கலர் மைக் தான் நாங்கள் இப்போ எடுத்துருச்சு. ரீசன் எது என்னடா, நாங்கள் இப்போ ஓவரலாக நாங்கள் இப்போ வெளியில் போகிற ஒருத்தர் சந்திச்சு நாங்கள் சில கன்வர்சேஷன் செய்து, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சில இடத்துல வீடியோஸ் எடுக்க அந்த வெஹிக்கல் சவுண்டு கடலில் சவுண்டு இப்படியால நாய்ஸ் வரதால எங்களுக்கு அந்த வீடியோட கிளியாரிட்டி எங்களுக்கு தந்துக்குள்ளது கேளா போகிறேன். அந்த ரீசனுக்காக நாங்கள் இப்போ இந்த கேமராவை சாரி நாங்கள் இந்த மைக்கை எடுத்த DJI மைக் 2 வண்டிய இந்த மைக்கை எடுத்தனாங்க. இதுவும் நாங்கள் எடுத்த கேமரா டோட்டல்கேல ரீசெண்டாக இது எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருந்தது அப்படின்னு சொல்லி தானடா, இது டபுள் ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் ரெண்டு பேருக்கு இந்த மைக்கை யூஸ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நாங்கள் இந்த கேமராவை எடுத்து அப்படின்னு சொன்னடா 119,000 அப்படின்னு நினச்சி 119,000 இல்லாட்டி 117,000 சம்திங் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ்லாம் நாங்கள் இந்த கேமரா இந்த மைக்கை எடுத்தது. ஆல்ரெடி நான் கேமராவில் வீடியோ ரிவ்யூ பண்ணலாக கேமரான்னு சொல்லி வாய்ப்பு வர்றது. நீங்கள் இதுவரைக்கும் என் ஷோ மீ த வியூ யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துலேன்னு சொன்னால் கீழே வச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷோ மீ த வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இப்போ இந்த கேமரா இந்த மறைய கேமராண்டியே இதில் எங்களோட மைக்ட நாங்கள் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறேன். லேசாக வீடியோ போப்பம் பண்ண இனி மாதிரி லேசாக பிரித்து வச்சுருந்தேன், அதை இப்போ நான் ஃபுல்லாகவே கலட்டி அப்படியே எடுத்து ஷாக்கில் அதை போட்டுக்கலாம். டிஜே மைக்கு இதில் நிறைய கெப்பாசிட்டி இருக்கு நிறைய, இதை நாங்கள் செல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லல, ஏன்னா அந்தளவு பக்காவான ஒரு செட்டப்பில் தான் இந்த மைக்கை அவங்க செஞ்சு ரிலீஸ் பண்ணிருக்கிறது. நோய்ஸ் ரெடியூஷன் இருந்தாலும் 2% இருந்து இது வீடியோ ஸ்க்ரேட் பண்ணி இருந்துச்சுருந்தாலும் நோய்ஸ் கிட்டத்தட்ட நினச்சியமே ஒரு 10 மீட்டர் அவங்கள இதை யூஸ் பண்ணி நினச்சிருந்தாலும் எந்த ஒரு நோய்ஸும் இல்லாமல் பக்கா குவாலிட்டியோட வாரது. நீங்கள் இனிமேல் நாங்கள் இதுக்கு அடுத்த வீடியோஸில் அப்படி அப்டேட் பண்ணி போகிற டைம் உங்களுக்கு விளங்கும் இதில் நோய்ஸ் ரெடியூஸ் எப்படின்னு சொல்லி. நோய்ஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னா இப்போ நாங்கள் வீடியோ செஞ்சு கொண்டிருச்சதுலேருக்கு இறச்சல் உங்களுக்கு இந்த வீடியோலையும் பார்க்கலும் கடல் சவுண்டாக இருக்கும், ஏன்னா நாங்கள் கிச்சமதியில் கடலுக்கிட்ட வந்து இருக்கிறதால கடல் சவுண்டு இருக்கும். அந்த கடல் சவுண்ட், ட்ராஃபிக் சவுண்ட், இப்போ அங்கே பேசிய விஷயங்கள், இப்போ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் நான் வீடியோஸ் செய்த நேரம் என்னோடய வீட்டில் நான் வீடியோஸ் செய்த நேரம் வீடியோஸ் எல்லாம் செஞ்சுட்டு எடிட் பண்ணிக்கணும் போகிற டைமுக்கு பின்னுக்கு கிரவுண்டில் உள்ளே விளையாடியது பாசை போட்டுடா இந்த எனக்கு இங்கே பாசை அடிட்டா பவுல் அடித்தா அதை எப்படின்னு சொல்லி பேசியது எல்லா விஷயமே வீடியோஸில் அப்படியே செட் விளங்கிய இதெல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தான் நாங்கள் இந்த மைக்கை எடுத்துருச்சு. அல்ஹம்துலில்லா. ஏன்னா இதுக்கு அடுத்த ஹட்டம் ஒவ்வொன்றும் வீடியோ உங்களுக்கு குவாலிட்டியாக தரணும் வண்டி ஒரு ரீசனுக்காக தான் கேமரா வாங்கினதும் மைக் வாங்கினதும் DJI மைக் 2 சரியா. மைக்கிட பிஸ்மில்லா ஜல்லி தந்துருச்சு, கவரே சும்மா பார்த்தா பசந்து அந்த மாதிரி ஒரு இதில் தந்துருச்சு. இதுதான் மெயின் திங் சரியா, இதுதான் என்னோட மைக்கு. சும்மா ஒரு கன் ஒன்றுட இது வந்துருச்சு மாதிரி புல்லட் பெக் ஒன்று மாதிரி எங்களுக்கு அதை தந்துருச்சு ரைட். இதில் எங்களுக்கு மெயினாக தந்துருச்சு அது எங்கள்கிட்ட இந்த மைக்கு. மைக்குக்கு சி டைப் சார்ஜர் நாங்கள் இதில் மைக்கை இதுக்குள்ளுக்கே வச்சு நாங்கள் சார்ஜுக்கு போட்டு எங்களுக்கு ஃபுல் சார்ஜை பண்ணி எங்களை யூஸ் பண்ணிக்கொள்ளதுக்கு ஏலும். வேறு எந்த இதுக்குள்ளே தந்துருச்சு அப்படின்னு சொன்னடா சிலிக்கா ஜெல். இது வாட் இஸ் திஸ் மச்சான், வாவ். இதுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கு இது ஒன்று தந்துருச்சு. இதை ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன்னா வார நாய்ஸ் இதாலேயும் ரெடியூஸ் ஆகித்தான் அதுக்கு வார. சம்டைம்ஸ் இதை நாங்கள் இருக்குன்னு நினச்சேன்னா இது மேலே உரசி படைச்சலேக்கும் இதுட நாய்ஸும் அதில் கேட்கிய எங்களுக்கு அது யூஸ் பண்ணோம் மேலும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக யூஸ் பண்ணதுக்கு மேலும் நார்மலாக யூஸ் பண்ணிய அளவு குவாலிட்டியாக தான் அதை ரெடி பண்ணிருச்சு. இது ரெண்டு மைக்கும் தேவையானதை அவங்க தந்துருச்சு. அதோட சார்ஜர் கேபிள் சி டைப் கேபிள் தந்துருச்சு எங்களுக்கு இதை யூஸ் பண்ணதுக்கு. முக்கியமான ஒரு இது நாங்கள் கேமராவுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாமல் மெனுவலாக செய்துச்சுன்னா கேமரா டு மைக்குக்கு எங்களுக்கு இப்படி கிளிப் ஆப்ஷன் ஒன்று வந்துருச்சு கேபிள் உண்டு. அப்போ எங்களுக்கு மைக்குக்கு யூஸ் பண்ணி மைக்குக்கு அடிச்சுட்டு அதை கேமரா அடிச்சு அதை யூஸ் பண்ணி வேண்டிய மாதிரி அமைப்புக்கு அதை தந்துருச்சு. அதோட மைக்கு ப்ரெஸ் டு அன்லாக் சரியா பிஸ்மில்லா அப்படி சொல்லி இதை நான் திறந்துச்சுன்னா கேமரா மாஷா எவ்வளோ இதாகிருச்சுன்னு சொல்லி மைக் 2 ஓப்பன் பண்ணின உடனே அதில் ஹாட்டியே சார்ஜ் மட்டும் நிறுத்தி எத்தனை மணித்தி அல்லது யூஸ் பண்ணாலும் அப்படியே இது டிஸ்பிளேயில் அப்படியே காட்டிருச்சு. சாமான எடுத்தால்
இதுதான் எனது மைக்கு. இதை நாங்கள் ஃபுல்லாக இது மைக் கண்டிஷனடாக இது மைக்கிட்ட மெயினே இதுதான். இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் சேவ் ஆகிதும் எல்லாமே. இப்போ இதைத்தான் நாங்கள் கொண்டு கேமராக்கு இருக்கி கேமராக்கு கனெக்ட் பண்ணி நாங்கள் செய்தது ஃபுல்லாகவே இவரை தான். இவருடைய பேர் தெரியா உங்களுக்கு அப்படி பேர் தெரியும் மனுஷனடா கமெண்ட் பண்ணி சொல்லிடுவோம் சரியா. அதை நாங்கள் இதுக்குள்ளே போட்டேன்னு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிறியே. இது மைக், இதை நாங்கள் எடுத்து சிம்பிளாக நாங்கள் குளரில் அடிச்சு கொடுத்தா குளரில் அடிச்சு கொள்ளும். நார்மலாக எந்த ஒரு கரைச்சலும் இல்லாமல் ஒரு எந்த ஒரு அலட்டியும் இல்லாத மாதிரி தான் இதை செஞ்சு வந்துடுச்சு. நார்மலாக இது சிம்பிளாக எங்களை அடிச்சு கொண்டு அண்ட் சம்டைம்ஸ் ரோட் மைக்கெல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய பாக்ஸ்லாம் வருது. ஆனால் இது நார்மலாக பாக்கெட் சைஸில் சிம்பிளாக வந்துருச்சு. இதை அடிச்சு கொண்டு எரிச்சியதை விளங்காத மாதிரி ஒரு அமைப்புலையும் பெஸ்ட் குவாலிட்டியிலையும் இதை வந்துருச்சு. வேண்டியது உண்மையிலே பக்கா. இப்போ ரெண்டு மைக் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் யூஸ் பண்ண வேண்டிய மாதிரிக்கு அதோடு தந்துருச்சு. சி டைப்லேயும் தந்துருச்சு பொட்டொண்டு. அதே மாதிரி ஐஃபோனுக்கு அடிச்ச மாதிரிக்கும் பொட்டொன்று எங்களுக்கு தந்துருச்சு. இனிமேல் இதுட செக் பண்ணி இதோட சவுண்ட் எப்படி என்று சொல்லி வீடியோவை உங்களுக்கு வேணும் சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுவோம். முடிமான வரையில் நான் உங்களுக்கு அதுட சவுண்ட் எப்படி என்று சொல்லியதையும் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி தரேன். உண்மையில் ஹேப்பி. இதுவும் நான் எடுத்தது கேமரா டோட்டல் கேல. நான் இதுக்கு முன்னாடி ஃபைன் விஷனில் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நான் கோப்ரோ எடுத்ததும் கெண்டியில் இருந்துச்சிய கேமரா விஷனாக ஃபைன் விஷனு நான் நினச்சி கெண்டியில் இருந்துச்சு ஃபைன் விஷனில் நாங்கள் ஃபுல்லாகவே அதை எடுத்தது அந்த கோப்ரோ எடுத்தது. இப்போ நாங்கள் கேமரா டோட்டல் கேல ட்ரை பண்ணி கேமரா டோட்டல் கேல தான் எடுத்தது. இப்போ எனப்பட்ட அளவில் என்ன திருப்திகரமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் 10,000-15,000 கூட தான் அடுத்த இடங்களை விட. இருந்தாலும் எங்களுக்கு தேவையான நேரம் தேவையான ரிப்பியாரோ எது என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்னா எங்களுக்கு உடனே கேட்டு காட்டி மாற்றி எடுத்துக்கொள்ளதுக்கு இயலும். அந்த ஒரு திருப்திகரமான ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஃபொரின்லேயே விடுக்காமல் ஸ்ரீலங்காவில் அதை எடுத்ததும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாயிருச்சும். எனக்கும் இந்த வீடியோ பிரயோஜனம் என்னென்னு சொன்னடா இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்களும் பார்த்துலாதவங்களுக்கு எங்கள் மூலியமாக இதை பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் என்னோட ஷோ மீ த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னடா உடனே ஹீல் இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோ மீ த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த பதிவியில் சந்திச்சாங்கன்னு மோல்டர் வீடியோ கட்டி சொல்லி நான் உங்கள் அன்பு கினிய ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.